நீராரும் கடலுடுத்த நிலமடந்த கேலிலொழுகும் சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிசிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிரிநுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிலமை திறம் வியந்த செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 சங்கீத ஸ்வரங்கள் நீயாக வேண்டும் உருவாகும் ராகம் நானாக வேண்டும் சங்கீத ஸ்வரங்கள் நீயாக வேண்டும் உருவாகும் ராகம் நானாக வேண்டும் இந்த இதயமே ஆராக வேண்டும் இனிதான வாழ்வு இசையாக வேண்டும் இசையாக வேண்டும் சங்கீத ஸ்வரங்கள் நீயாக வேண்டும் உருவாகும் ராகம் நானாக வேண்டும் காற்றோடு கலந்திடும் இசையாகவே உன்னோடு உறவாடுதே காற்றோடு கலந்திடும் இசையாகவே உன்னோடு உறவாடுதே ராகமாய் வந்தென்னை தாளாட்டுவாய் தாளமாய் நின்றென்னை வழிகாட்டுவாய் இசையாய் வருவாய் என் மனம் போகுவாய் இசையாய் வருவாய் என் மனம் போகுவாய் சங்கீத ஸ்வரங்கள் நீயாக வேண்டும் உருவாகும் ராகம் நானாக வேண்டும் மாணவர்களின் சார்பாக குத்து விளக்கினை ஏற்றுவதற்கு குரலிசை துறையின் மாணவ தலைவி வசுந்தரா அவர்களும் வயலின் துறை மாணவி பர்வதவர்த்தினி அவர்களும் ஏற்றுவார்கள். அடுத்ததாக மிருந்தகத்துறையின் சார்பாக சகோதரர் ஜார்ஜ் அவர்களும் வீணை துறையின் சார்பாக செல்வி புவனேஸ்வரி அவர்களும் ஏற்றுவார்கள்.
செய்தல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியமில்லை உயிர்க்கு. அனைவருக்கும் இனிய இசை வணக்கம், இசைவான வணக்கம், இசைமிகு வணக்கம். இசையே நீதான் தொப்புள் கொடி உறவு எனக்கும் யாவருக்கும். இசைமன்ற விழாவிற்காக உங்கள் முன்னால் வரவேற்புரையாற்ற பெருமையோடு நிற்கின்றேன். இசை என்றால் புகழ், கீர்த்தி, அறிவு, செல்வம், இணக்கம் என பட்டியல் சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தகைய பெருமை மிக்க இசைக்கு பெருமை சேர்க்கிற கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியின் இசைமன்ற விழாவில் முதற்கண் அனைவரையும் வணங்குகிறேன். கலைக்காவிரியின் இரு கண்களில் ஒரு கண்ணான இசைத்துறை சார்பில் நடைபெறும் இசைமன்ற விழாவிற்கு தலைமையேற்று, அனுமதி அளித்து, ஆசீர்வதித்து, மாணவர்களின் திறமையை அங்கீகரித்து, களம் அமைத்து, அரிய வாய்ப்பை வழங்கிய, இந்நிகழ்விற்கு வருகை தந்துள்ள கலைக்காவிரியின் கருப்பு கலாம் செயல்மிகு செயலர் தந்தை அவர்களை வருக வருகை என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இளைஞர்களின் நெஞ்சில் இசையாய், மாணவர்களின் நெஞ்சில் மதிப்பாய், உயர்வாய், பண் இசையாய், பண்பாட்டு நெஞ்சத்தினராய், கலைக்காவிரியில் ஆசிரியராய், மாணவராய், துறை தலைவராய் கடந்து வந்து இன்று முதல்வராய் சிறப்புற செயல்பட்டு வரும் முதல்வர் முனைவர் ப. நடராஜன் ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். இன்றைய நாளின் சிறப்பு விருந்தினர் மலைக்கோட்டை மண்ணின் மைந்தர், திறன்மிகு இசைக்கலைஞர், கலை பண்பாட்டுத்துறையின் கலை இளமணி பட்டம் பெற்றவர், தனித்துவ மிகுந்த வாய்ப்பாட்டு கலைஞர், 20-க்கும் மேற்பட்ட வெளிநாடுகளுக்கு சென்று இசை நிகழ்ச்சி வழங்கியுள்ளவர், முன்னாள் இந்தியா குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவரிடம் விருது பெற்றவர், மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் தலைவர் பில்கேட்ஸ் அவர்களிடம் மடிக்கணியை பரிசாக பெற்றுள்ளவர், தமிழக பல்கலைக்கழகத்தில் இசையில் முனைவர் பட்டம் பெற்றவர், தமிழகத்தின் குரல் இசைக்கு பெருமை சேர்க்கும் தகுதி நிறைந்த குரல் இசை கலைஞர், வணக்கத்துக்குரிய டாக்டர் காஷ்யப் மகேஷ் அவர்களை இந்நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருக வருக என்று கலைக்காவிரி குடும்பத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்கிறோம். ஈனிய இசைத்துறை பேராசிரியர் பெருமக்கள் மிருதங்கத்துறை தலைவர் அவர்களையும், வீணை துறை தலைவர் அவர்களையும், வயலின் துறை தலைவர் அவர்களையும், இத்துறை சார்ந்த மாணவ தோழர்களையும் மற்றும் நடனத்துறை பேராசிரியர் பெருமக்கள், மாணவர்கள், மொழித்துறை தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் துறை பேராசிரியர் பெருமக்களையும், அலுவலக பணியாளர்களையும், தூய்மை பணியாளர்களையும் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று இவ்வரவேற்புரை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இலக்கியம் தமிழின் சிறப்பே, இசையாலே இலக்கியம்.
அனைவருக்கும் வணக்கம். அற்புதங்களும் தேவார பதிகங்களும் தமிழில் தோன்றிய பக்தி இலக்கியங்கள் பதிகங்கள் மற்றும் பிரபந்தங்களின் வழியாக வெளிப்படுத்தப்படுகின்றது. பதிகங்கள் பரவலாக கடவுள் வாழ்த்தாக அமைந்துள்ளது. எனவே இசையும் இலக்கியமும் க
கடவுளை நாடுகிற போது பல சக்திகளும் அற்புதங்களும் நிகழ்ந்து இருக்கிறது. பக்தி இலக்கியங்களில் ஒன்றான தேவார திருப்பதிகங்களில் அற்புதங்கள் நிகழ்த்திய சில பதிகங்களை பாட வந்திருக்கின்றோம். முதலில் சீர்காழியில் திருஞான சம்பந்தர் உமாதேவியாரிடம் ஞானப்பால் அருந்திய பிறகு அவர் பாடிய திருப்பதிகம் பண் நட்டப்பாடை தாளம் ரூபகம். இறந்த பெண் எலும்பை வைத்து பதிகம் பாடி உயிர்ப்பித்தல். மயிலாப்பூர் சிவனேச செட்டியாரின் மகள் பூம்பாவை இறக்க அவளது எலும்பை குடத்தில் சேமித்து வைத்தார் சிவனேசர். அதை அறிந்த திருஞான சம்பந்தர் திருக்கோயில் முன் அக்குடத்தை கொணர்வித்து மட்டிட்ட புன்னை என்ற பதிகம் பாடி உயிர்ப்பித்தார். பண் சீகாமரம் தாளம் ஆதி. மட்டிட்ட புன்னையம் மட்டிட்ட புன்னையம் காணல் மட மயிலை மட்டிட்ட புன்னையம் காணல் மட மயிலை கட்டிடம் கொண்டா கட்டிடம் கொண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் கொட்டிட்ட பண்ணின் ஒரு திறப்பல் கலந்தாக்கு அட்டிடம் காணாதே ஆண்பனைகளை குலையேன்ற வைத்த திருப்பதிகம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு நதிக்கரையில் அமைந்துள்ள வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலில் சிவனடியார்களால் வைத்த பனைமரம் அனைத்தும் ஆண் பனைகளாக பூத்ததை கேள்விப்பட்டு திருஞான சம்பந்தர் பதிகம் பாடி ஆண் பனைகளை குலையேன்ற வைத்தார்.
பண் பழந்தக்க ராகம் தாளம் ஆதி திருநாவுக்கரசருக்கு ஏற்பட்ட கடுமையான வயிற்று வலியால் சூளை நோய் நீங்க அவர் பாடிய திருப்பதிகம். சமண சமயத்தை தழுவிய திருநாவுக்கரசரை சைவ சமயத்திற்கு மாற்ற அவருடைய சகோதரி சிவனிடம் வேண்டியதன் விளைவாக சிவபெருமான் இவருக்கு சூளை நோய் என்னும் வயிற்று வலியை வருவித்தார். எனவே திருநாவுக்கரசர் சிவனிடம் வயிற்று வலி நீங்க கூற்றாயினவாறு எனும் திருப்பதிகம் பாடி நலம் பெற்றார். பண் கொள்ளி தாளம் ஆதி பாம்பு தீண்டி இறந்த சிறுவனை திருநாவுக்கரசர் பதிகம் பாடி உயிர்ப்பித்தல். திருநாவுக்கரசர் மீது பக்தி கொண்ட அப்பூதி அடிகள் தனது புதல்வர்களுக்கு திருநாவுக்கரசர் என்று பெயரிட்டார். அவரது மூத்த மகனான மூத்த திருநாவுக்கரசரை பாம்பு தீண்டி இறந்ததை அறிந்த திருநாவுக்கரசர் ஒன்று கொலாம் என்னும் திருப்பதிகம் பாடி உயிர்ப்பித்தார். பண் இந்தலம் தாளம் ஆதி கொலாமவர் சிந்தை உயர்வரை ஒன்று கொலாம் முயரும் மதி சூடுவர் ஒன்று கொலாமிடு வெண்தலை கையது ஒன்று கொலாமவர்
செய்வது தானே. பத்து கோலாம் எயினும் நெறின் புக்கண்ண, பத்து கோலாம் அவர் காயப்பட்டான் தலை. பத்து கோலாம் அவர் காயப்பட்டான் செய்கிறானே. சுந்தரமூர்த்தி நாயனார் இடது கண் பார்வை வேண்டி பாடிய திருப்பதிகம். இறைவனிடம் கொடுத்த சத்தியத்தை மீறிய சுந்தரர் பார்வை இழந்தார். பிறகு காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள ஏகாம்பசர திருக்கோவிலில் ஆளந்தான் உகந்து எனும் திருப்பதிகம் பாடி இடது கண் பார்வையை பெற்றார். பண் தக்கேசி, தாளம் ஆதி. இதுபோல பல அற்புதங்கள் தேவார பதிகங்களில் காணப்படுகின்றன. இதன் மூலம் இசை வழியாக இறைவனை நாடி அற்புதங்கள் காண்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம், வணக்கம், வணக்கம். இது உங்கள் குரல் FM 1330. கேளுங்க, கேளுங்க, கேட்டுக்கிட்டே வாழுங்க. நம்ம நிகழ்ச்சியில வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வாழ்க்கையில முன்னேறுவதற்கான பல வழிகளை கேட்கிறோம், வாழ்க்கையோட பாடத்தை கத்துக்கிறோம். உங்களுடைய ஒத்துழைப்பால் தான் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை நடந்த இந்த நிகழ்ச்சிய நாங்க தினமும் நடத்த போறோம். இந்த மகிழ்ச்சியை கொண்டாட எங்க டீமோட நாங்க உங்களை பார்க்க வந்திருக்கோம். எங்களோட ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. அவரு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமானவர். அவரை பார்க்கறதுக்கு நீங்க எல்லாரும் ரொம்ப ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரை பார்க்கணும்னா எல்லாரும் கண்ணை மூடுங்க. ப்ளீஸ் கண்ணை மூடுங்கப்பா. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட்ஸ். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இதோ நம் தமிழை வளர்த்த திருவள்ளுவர்.
நடக்க போகுது? அவரே சொல்வாரு. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே வாழுங்க. இது உங்கள் குரல் எஃப்எம் 1330. Say it.
சரி சரி நினி பரி சரி பாபம பபம பரி மரி சரி மக மத நிசா மிகவும் ஒரு அற்புதமான இந்த மியூசிக் அசோசியேஷன் இசைத்துறை மன்ற விழா பெரிய ஒரு சிறப்பு நமக்கு என்று ஒரு நல்ல ஒரு சிறப்பு விருந்தினர் கிடைத்திருப்பது. கலை இளமணி டாக்டர் காஷேப் மகேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு சிறந்த பாடகர் அவர். ஏ கிரேட் ஐலண்ட் ரேடியோவில் வாங்கியிருக்கிறது என்பது பெரிய ஒரு அதுக்கு மீறி ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வந்து கலந்து கொள்ளும் ஒரு அருமையான ஒரு விழா. மியூசிக் இன் லிட்ரேச்சர், இலக்கியங்களில் இசை, அதை எடுத்த உடனே இன்று ஒரு பெரிய ஒரு நான் சொல்லுவேன் இல்லையா, அடிக்கடி வரலாற்றின் முதன்முறையாக என்று சொல்வது போல் டிஎம்டி மாணவர்கள் வந்துங்க கோர்ஸ் ஆரம்பித்து பாடுறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு அவங்க தான் பாடினாங்க இல்லையா, இந்த டைட்டிலை பற்றியே பாடிட்டாங்க அவங்க. அந்த மாணவர்களுக்கு பாராட்டுக்கள். அதுக்கு அடுத்ததாக தேவாரத்தையே நம் கண்முன் கொண்டு ஏழாம் நூற்றாண்டே நம் கண்முன் வந்தது போல் மாணவர்கள் பாடினார்கள், அவர்களுக்கும் பாராட்டுக்கள். இன்னும் வந்து கொண்டிருக்கிறது, எந்த நிகழ்வு சிறப்பு என்று நாம் சொல்ல முடியாது. அடுத்ததாக இப்போ பார்த்து திருக்குறளில் நவரசம். திருக்குறளை பிடிக்காதவர்கள் யாருமே கிடையாது. இந்த உலகத்துக்கு அது ஒரு புதுமறை. அதையும் மாணவர்களுங்க சிறப்பாக இசை மூலமாக திருக்குறளை கொண்டு வர முடியும் என்று நிரூபித்தார்கள். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு இந்த அரங்கமே ஒரு ஒரு அந்த சவுண்ட் சிஸ்டத்தில் நிறைஞ்சிருக்குன்னா என்ன காரணம், அத்தனை ஸ்பீக்கர்ஸ். செயலர் தந்தை அவர்களுக்கு மனமார்ந்த இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். ஏன் சொல்கிறேன்னா, இத்தனை வருடங்களாக பாடல் பாடுவார்கள் ஆனால் என்ன பாடுறாங்கங்கிறத ரொம்ப கவனித்து அந்த வார்த்தையை பார்க்கணும். அவர் ஒரு இசையில் ஒரு சிறந்தவர் என்பதால் அதை கேட்டு இன்றைக்கி இந்த ஃபஸ்ட்டு பாட்டு பாடும்போதே ஃபாதர் சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த வார்த்தைகள்லாம் தெளிவாக இருக்குது ஃபாதர் சொன்னேன். உண்மையாக இல்லையா, இந்த மூணு பாட்டுமே பாருங்களேன், வார்த்தைகள் தெளிவாக இருந்தது. இனிமேலாம் பாருங்கள், இந்த டான்ஸுக்கு பாடும்போது டான்ஸ் இன்னும் நன்றாக புரியும், அதோடைய அபிநயங்கள்லாம் நல்லா புரியும். அது காரணம் இந்த ஒலிபெருக்கிகள், ஒலி வாங்கிகள். அவருடைய சிறப்பாக செயலை தந்தை அமைத்திருக்கிறார். அவர்களுக்கு மனமார்ந்த மீண்டும் உங்கள் கரவொலியோட ஒரு நன்றியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஒரு வருடமும் நமக்கு இந்த மன்ற விழா ஏதாவது ஒரு தலைப்பிலே நடத்துவது வழக்கம். அந்த தலைப்பின் மூலமாக பல செய்திகள் நமக்கு கிடைப்பது வழக்கம். இந்த வருடம் அந்த இலக்கியங்களில் இசை. அன்னைக்கு கூட செல்வகணபதி சார் வந்து சிம்போசியத்தில் பேசும்போது சொன்னார் இல்லையா, பல இலக்கியங்களை அடுக்கிக்கிட்டு போய் இது எல்லாம் இப்பொழுது மறைந்து கொண்டிருக்கின்றன, இதற்கெல்லாம் ரகுராம சார் தான் பதில் சொல்ல வேண்டும் என்று அவர் சொன்னார். அதுபோ இது போன்ற நிகழ்வுகள் மூலமாக மாணவர்கள் அந்த இலக்கியத்தில் இசையை மீட்டுருவாக்கம் செய்கிறார்கள், செய்திருக்கிறார்கள் என்பது தான் உண்மை. எனவே மாணவர்களுக்கு ஒரு பலத்த கரவொலி.
இதன் மூலமாக அவர்கள் தேவாரம், திருவாசகம், நற்றிணை, குறுந்தொகை, சிலப்பதிகாரம், கல்லாடம், பஞ்சமரபு இப்படி எல்லாத்தையும் அவர்கள் தேடி அதிலிருந்து பாடல்கள் எடுத்திருக்கிறார்கள். அதன் மூலமாக அவர்கள் அதை பற்றி தெரிந்து கொள்ள இந்த ஒரு மன்ற விழா ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. இங்கே ஓலைச்சுவடிகளை இந்த கட்டி வச்சிருக்கிறார்கள். சணல் போட்டு பார்க்கும்போது எனக்கு நிஜமாகவே ஓலைச்சுவடி தான் கட்டி வச்சுருக்காங்களான்னு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. இல்லை உண்மையான ஓலைச்சுவடி தானோ அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. இது ராஜராஜ சோழன் தில்லையிலே கண்டெடுத்த ஓலைச்சுவடியா, அல்லது ஊவே சாமிநாத ஐயர் ஊர் ஊராக சென்று இலக்கியத்தை தேடி எடுத்தாரே ஓலைச்சுவடி மூலம் அந்த ஓலைச்சுவடியா, அல்லது இது திருக்குறள் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்டாலும் அந்த ஓலைச்சுவடியை கண்டுபிடித்து அச்சில் ஏற்றினாரே எல்லிஸ் ஃபாதர், அல்லது அவர் கண்டெடுத்த அந்த ஓலைச்சுவடியா என்று எனக்கு ஒரு ஐயம் ஏற்பட்டது. அப்படி ஒரு தத்ரூபமாக அந்த ஓலைச்சுவடி இங்கே இருக்கிறது. அதே போல் மகர யாழ், கடக யாழ், செங்கோட்டு யாழ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். மயில் யாழ் இன்றைக்கி தான் பார்க்குறோம் இல்லையா? எனவே அதுவும் ஒரு கிரியேட்டிவ் தான். மாணவர்கள் ஒரு கைத்தட்டல் கொடுங்க. எத்தனை நாளைக்கு தான் மகர யாழை சொல்கிறது, இது மயில் யாழ் எங்களாலே செய்ய முடியும் அப்படிங்கிறத அப்படி இலக்கியங்களே கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று தெரிகிறது. ரொம்ப ஒரு ஒரு வார காலம்தான், ஏன்னா சிம்போசியம் முடிஞ்ச மறுநாள்லேருந்தான் இந்த ப்ராக்டிஸ் எல்லாம் ஆரம்பித்தாங்க. இரவு பகலாக இந்த ஒரு வார காலத்திற்குள் எவ்வளவு சிறப்பாக செய்ய முடிகிறது என்றால் இன்னும் ஒரு மாதம் எடுத்துக்கொண்டால் எப்படி சிறப்பாக செய்திருப்பார்கள் என்று நாம் நினைத்து பார்க்கலாம். அந்த வகையிலே மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் பாராட்டுக்கள். இதை உங்களை வழிநடத்தி உங்களை எல்லாம் தயார் செய்த ஆசிரிய பெருமக்கள், குறிப்பாக துறைத்தலைவர்கள், குரலிசை துறைத்தலைவர் அசோசியேட் ப்ரொஃபஸர் டாக்டர் வி லட்சுமி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வீணை இசைத்துறை தலைவர் டாக்டர் பானுமதி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்கள். மிருதங்கத்துறை பேராசிரியர் மிஸ்டர் மூர்த்தி சார் அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகள் வாழ்த்துக்கள். வயலின் இசை துறைத்தலைவர் டாக்டர் ஆக்னேஷ் ஷெய்மேலி அவர்களுக்கு மனமார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடன் இணைந்து பணியாற்றிய, அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த மொழித்துறை ஆசிரியர்கள் இருக்கிறார்கள், உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள். அவருடன் இணைந்து சென்ற மற்ற பேராசிரியர்கள் பாராட்டுகள். தான் இந்த துறையில் இல்லை என்றாலும் அவருடன் இணைந்து செய்த நடனத்துறை மாணவ மாணவிகள், நடனத்துறை பேராசிரியர்கள், அலுவலக பணியாளர்கள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த நிகழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. இப்போயே மணி 4 ஆயிடுச்சு. எனவே சிறப்பாக இன்றைய இந்த மன்ற விழாவானது நடைபெறுகிறது, நடைபெறும். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். மே மாதம் 2023 அன்றைய மாதத்தில் நடைபெற்ற தேர்வில் மாணவர்களை ஊக்குவித்து உற்சாகப்படுத்துவதற்காக இசை இலக்கண தேர்வில் 60-க்கும் மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்குவதில் பெருமை அடைகிறோம். நான் விரைவாக பெயர் பட்டியலை வாசிக்கிறேன். ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் ஒரு மாணவர் வந்து சான்றிதழ்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். பிஏ செகண்ட் இயர் எஸ் தேவி, டி ஜெயபாரதி, எஸ் ரக்ஷாம்பிகா, ஏ ரிஃபானி மோன்ஷி, ஏ சுஸ்மிதா, ஜி வைதேகி. வைதேகி அவர்களை வந்து சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக பிஏ தேர்ட் இயர் பிருத்வி வந்து சான்றிதழை பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறேன். எஸ் அதீரா, எம் பெல்ஷியா மேரி, எஸ் கோமதி, பிருத்வி, பி வசுந்தரா. ஃபோர்த் இயர் ஜே ரதீபன். கலைச்செல்வி
எம்ஏ ஃபஸ்ட் இயர் நிக்சன் வரவும் ஏ ஜான் மார்ஷல் டி ராஜேஷ் நிக்சன் ராஜ் நிக்சன் ராஜ் அவர்களை வந்து சான்றிதழ் பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கிறேன். அடுத்ததாக டிஎம்டி மாணவர்கள் கே சோனா அவர்களை அழைக்கிறேன். எஸ் எஸ் நிவேதா ஏ ரம்யா கே சோனா அடுத்ததாக எம்ஏ செகண்ட் இயர் எஸ் ஆரோன் அவர்கள் மேடைக்கு வரவும் எஸ் ஆகாஷ் எஸ் ஆரோன் ஃபாதர் எல் அருள் ராஜா ஏ கண்ணதாசன் வி நந்தினி எஃப் ரூத் மரிய வின்சி டி நிரஞ்சனா வீணை இசைத்துறை மாணவிகள் ஜிஏ ஐஸ்வர்யலட்சுமி எஸ்ஏ ஆலமர் செல்வன் டி புவனேஸ்வரி சி காயத்ரி பி தனுஷ்யா அனைவருக்கும் மாலை வணக்கம். வயலின் துறையில் தேரியில் 60 மதிப்பெண்களுக்கு மேல் மதிப்பெண்கள் எடுத்து இன்று சான்றிதழ்கள் பெறுகின்றவர்கள் எம் பரத் ஐபிஏ ஃபிஃப்த் இயர் டிஎஸ் திவாகர் பிஏ தேர்ட் இயர் ஜே சுபாஸ்ரீ பிஏ செகண்ட் இயர் எஸ்கே சோமஸ்கந்தன் எம்ஏ ஃபஸ்ட் இயர் ஜே அகஸ்டின் ஜபகுமார் எம்ஏ ஃபஸ்ட் இயர் மிஸ் பர்வதவர்தினி எம்ஏ செகண்ட் இயர் எம் தெரசாள் எம்ஏ செகண்ட் இயர் எம் பிரதீபா டிஎம்டி மிஸ் நிஷா டிஎம்டி நன்றி. இவர்கள் சார்பாக மிஸ்டர் அகஸ்ட் பர்வதவர்தினி அவர்கள் இந்த சர்டிஃபிகேட்டை வாங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். மிருதங்கத்துறை மாணவர்கள் 3ஆம் ஆண்டு மிருதங்கத்துறை மாணவர்கள் சார்கேசி அவர்களையும் ஜார்ஜ் பெர்னார்ட்ஸ் அவர்களையும் 60 மதிப்பெண்ணுக்கு மேல் பெற்று அத்துறையில் சாதனை செய்துள்ளார்கள். அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். மாயோன் மேய காடுரை உலகமும் சேயோன் மேய மைவரை உலகமும் வேந்தன் மேய தீம்புணல் உலகமும் வருணன் மேய பெருமணல் உலகமும் முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையான் சொல்லவும் படுமே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நடைபெறும் இசை மன்ற விழாவில் வீணைத்துறை மாணவர்கள் இணைந்து வழங்கும் 5 இணைகளின் தெய்வ வழிபாடு என்ற தலைப்பில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய 5 வகை நிலங்களின் தெய்வங்களுக்குரிய பாடல் இடம்பெறுகின்றன. அந்த வகையில் முதலாவதாக நாம் காண இருப்பது மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சி நிலம் பற்றி. குறிஞ்சி நில மக்கள் குறவர்கள் ஆவர். உணவு திணை மலையில் விளையும் நெல் விலங்கு புலி கரடி சிங்கம் பூ குறிஞ்சி காந்தன் பூ மரம் வேங்கை மரம் பறவை கிளி மற்றும் மயில் நீர் அருவி நீர் சுனை நீர் பறை தொண்டகப்பறை யாழ் குறிஞ்சி யாழ் பண் குறிஞ்சி பண் என்பதோடு இவர்களின் தொழில் தேன் எடுத்தல் கிழங்கு அகழ்தல் என்பதாகும். மேலும் இவர்கள் முருகப்பெருமானை தங்களது தெய்வமாக கொண்டு வழிபட்டு வந்தனர். அந்த வகையில் முருகப்பெருமானை போற்றும் பாடல் இதோ. Thank you.
அடுத்ததாக முல்லை நிலம் பற்றி காண்போம். காடும் காடும் சார்ந்த இடமும் முல்லை நிலமாகும். மக்கள் ஆயர் ஆய்ச்சியர். உணவு வரகு சாமை விலங்கு முயல் மற்றும் மான் பூ முல்லைப்பூ மரம் கொன்றை பறவை காட்டுக்கோழி மற்றும் மயில். ஊர் பாடி சேரி நீர் காட்டாறு பறை ஏர்கோட்டு பறை யாழ் முல்லையாள் பண் முல்லைப்பண் தொழில் ஏறு தழுவுதல் மற்றும் ஆனிரமேத்தல். இந்நிலத்தின் தெய்வம் திருமால். அடுத்ததாக மருத நிலம் பற்றி காண்போம். வயலும் வயல் சார்ந்த பகுதியுமே மருத நிலமாகும். மருத நிலத்து மக்கள் உழவர்கள் ஆவர். இவர்களின் உணவு செந்நெல் மற்றும் வெண்ணெய் என்பதாகும். விலங்கு எருமை நீர் நாய். இங்கு நிலத்தில் காணப்படும் பூ செங்கலு நீர் தாமரை பூ மரம் காஞ்சி மற்றும் மருத மரம். பறவை அன்னம் நாரை நீர்கோழி என்பனவும். நீர் மணிக்கிணறு பொய்கை நீர் ஆகும். பறை மணமுழா யாழ் மருத யாழ் பண் மருத பண் என்பதோடு இந்நிலத்து மக்கள் நெல் விதைத்தல் நெல் அறுத்தல் களை பறித்தல் ஆகியவற்றை தங்களின் தொழிலாக மேற்கொண்டு வந்தனர். மேலும் இந்திரன் இவர்களின் தெய்வமாக காணப்படுகிறது. அந்த வகையில் இந்திரனை போற்றும் பாடல் இதோ. மகசூலா
அடுத்ததாக நாம் காண இருப்பது கடலும் கடல் சார்ந்த இடமும் இடமுமான நெய்தல் நிலம் பற்றி. இந்நிலத்து மக்கள் பரதர் பரத்தியர், விலங்கு, முதலை, பூ, தாழம்பூ, மரம், புன்னை மற்றும் ஞாழம். பறவை கடற்காகம், ஊர் பட்டினம் பாக்கம், நீர் மலர்கிணறு, பறை மீன்கோட்டு பறை, யாழ் விளரியாள், பண் செவ்வழி பண், தொழில் மீன்பிடித்தலாகும். இந்நிலத்து தெய்வம் வருணன். முல்லையும் முறைமையில் தெரிந்தது பாலை நிலமாகும். பாலை நிலத்து மக்கள் எயினர் குலத்தினர் ஆவர். இவர்களின் உணவு களவு செய்வதன் மூலம் கிடைக்கும் பொருள்களை வைத்து வாழ்ந்து வந்தனர். விலங்கு வலிமை இழந்த யானை இந்நிலத்து விலங்காகும். பூ குரவம்பூ, பாதிரிப்பூ, மரம் இழுப்பை மரம், பறவை புறா மற்றும் பருந்து, நீர் வற்றிய சுனை மற்றும் கிணறு, பறை துடி என்ற பறைவகை, யாழ் பாலையாள், பண் பஞ்சுரப்பண். இந்நிலத்து மக்களின் தொழில் வழிபறி செய்தலாகும். மேலும் இந்நிலத்து மக்கள் கொற்றவை தேவி வழிபாடு நிகழ்த்தி வந்தனர். அந்த வகையில் கொற்றவையை போட்டும் வகையில் பாடல். மூன்றாவது பாடலை பகுதாரி ராகத்தில் இயற்றப்பட்டது ஆகும். இதனை பாடியவர் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன். பொதுவயல் திணையிலும் பொருண்மொழி காஞ்சி துறையிலும் இயற்றியுள்ளனர்.
உற்றொழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியது கற்றல் நன்றே. பிறப்பு ஓர் அன்ன உடன் வயிற்று உள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் திரியும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக எண்ணாது அவரும் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நற்பால் உள்ளும் கீர்பால் ஒருவன் கற்பின் மேல்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்ணும் என்ற இப்பாடலை கேட்போம். கற்றல் நன்றே
சங்கு பரிபாடல் என்று போற்றப்படும் பரிபாடல் சங்ககால தமிழ் இலக்கிய தொகுதியான எட்டு தொகை நூல்களுள் ஐந்தாவதாக விளங்கும் நூலாகும். இசை பொருந்தி பண் சுமந்து வரும் பாடலே பரிபாடல். இப்பரிபாடல் திருமால், செல்வேல் மற்றும் வையாற்றின் சிறப்புகளை பற்றியும் பாண்டிய நாட்டின் வளத்தை குறித்தும் பாடுகின்றன. மொத்தம் 70 பரிபாடல்கள் இருந்ததாக அறியப்படுகிறது. ஆனால் தற்பொழுது 22 பாடல்கள் மட்டுமே வழக்கில் உள்ளன. தற்பொழுது நாங்கள் பாட இருக்கும் பாடலின் பொருளாவது திருமாலை போற்றி வணங்கும் வகையில் அமைக்கப்பட்டது. உன் அடி, கை, கண், வாய், தொடை, உந்தி, கொப்புள், தோளில் அணியும் வளையம், உள்ளங்கால், தோல், பிடரி ஆகிய தாமரை, மறையாக விளங்கும் கேள்வி, அறிவு, அறம் ஆகியவற்றில் நாட்டம் கொண்டவன் நீ. அற்றுப்போகாத வலிமை, சினம் கொள்ளாமல் சிவந்திருக்கும் கண், போராற்றல் மிக்க ஆழி சக்கரம் ஆகியவற்றை கொண்ட செல்வன் நீ. வெல்லும் போரில் எரித்து நகைக்கும் துளசி மாலை மரபோடு அணிந்த மார்பினை உடையவன் நீ. நீதான் தாய் என்று எண்ணி உன் திருவடியை தொழுகின்றோம். இப்பாடலை செல்வன் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர்கள் மேற்கத்திய இசையில் மைனர் பென்டடானிக் ஸ்கேல் மற்றும் ப்ளூ ஸ்கேல் ஆகியவற்றில் இசையமைத்துள்ளார். எரிநகையிடு பிழைத்த நருந்தா